ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். அமரர் அண்ணா அவர்கள் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த பின் 1968 சட்டமன்றம் நடத்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அனந்த நாயகி அவர்கள் கேள்வி நேரத்தில் அண்ணா அவர்களை நோக்கி, முதல்வர் அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று திரும்பியதில் எவ்வளவு பணம் செலவானது? அதில் உங்கள் சொந்த பணமா அல்லது அரசு பணமா என உங்கள் கட்சி செலவாக என்று கேட்க, அண்ணா அவர்களை சபையை சுற்றி பார்த்து, உங்கள் இந்த கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றவுடன் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாதிரியாக சிரித்தனர். மறுநாள் சட்டப்பேரவை கூடியதும் அதே கேள்வி நேரத்தில், நேற்று எனது கேள்விக்கு என்ன பதில் என்று அவர் மீண்டும் கேட்க, அமரர் அண்ணா அவர்கள், எனது சிகிச்சை முழு செலவையும் நானும் கொடுக்கவில்லை, தமிழக அரசும் கொடுக்கவில்லை, எங்கள் கட்சியும் அந்த செலவை ஏற்கவில்லை. செலவான தொகை ரூபாய் 120,000 ரூபாயை மொத்தமும் இங்கே இதோ சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கிற எனது அன்பு தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் உழைப்பின் மூலம் கிடைத்த பணத்தை, எனக்காக என் சிகிச்சைக்காக செலவை அவரே ஏற்றுக்கொண்டு பணம் செலுத்திய ஆதாரம் இதோ என்று காண்பித்தார். நேற்று அவர் அவைக்கு வரவில்லை. அவர் முன்னால் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணியே நான் நேற்று பதில் சொல்லவில்லை என்றவுடன் சட்டமன்ற அவையில் எழுந்த கரவொலி கட்டிடம் தாண்டி கேட்டது. காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் முகத்தில் சோகம் சூழ்ந்தது. எங்கும் வந்து நிற்கும் எம்ஜிஆர் ஒருவரே என்பது அவர்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் புரிந்த காலம் அது. வாழ்க்கையின் அனைத்து வினாடுகளையும் செதுக்கி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவர் நமது இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள். பட்டினி கிடந்த போதும் சரி, பனைமழையில் பொழிந்த போதும் சரி, தன்னிலை தவறாத ஒரே தலைவன், அவர் புகழ் என்றும் காப்போம். வாழ்க தலைவர் புகழ், தொடர்போம் என்று அமரர் அண்ணா அவர்கள் வாழ்க்கையில் நம்பத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க.